திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சைவநெறிச் சான்றோர்களே, மாணிக்க வாசகர் குழுவில் மனம் உவந்து பதிவுகளை வழங்குகின்ற பக்த கோடிகளே, இதனை நாள்தோறும் வலைத்தளத்திலே வகையுற தொகையுற வகுத்தும் தொகுத்தும் திட்டமிட்டு வழங்கி வருகின்ற வைப்பூர் ஆர்வலர் சத்தியகீர்த்தி அவர்களே, உங்களுடைய வலைதள முகவரி கீர்த்தி பிபிஆர் என்று தொடங்கியிருக்கின்றீர். இந்த திருவாசகத் தொடரையும் மற்றும் உள்ள செய்திகளையும் இந்த வலைதள முகவரி யூடியூப் கீர்த்தி பிபிஆர் என்பதிலே கண்டு களிக்குமாறு பொதுமக்களுக்கும் வேண்டுகோள் விடுத்து நிகழ்ச்சியை வணங்கி இணங்கி தொடர்கிறேன். நேற்று திருப்பொற்சுண்ணம் என்பதிலே முற்பகுதி 10 பாடலை 2 நாட்களாக இசையுடன் கேட்டோம். இன்று 11 முதல் 15 வரை உள்ள 5 பாடல்களை இந்த பகுதியிலே திருப்பொற்சுண்ணம் என்பதிலே இசைத்து மகிழ்வோம். அதன் பிறகு அதன் கருத்துக்களை எல்லாம் அசைத்து அசைத்து செவி வாயாக நெஞ்சு களமாக அமைத்துக் கொள்வோம். இப்போது இசைப்போமா? திருச்சிற்றம்பலம். மாடு நகைவாள் நிலாயரிப்ப வாய் திறந்து அம்பவளம் துடிப்ப. மாடு நகைவாள் நிலாயரிப்ப வாய் திறந்த அம்பவளம் துடிப்ப. பாடும் இன்னம் தம்மை ஆண்டவாரும் பணி கொண்ட வண்ணமும் பாடி பாடி, பணி கொண்ட வண்ணமும் பாடி பாடி. தேடுமின் எம்பெருமானை தேடி, தேடுமின் எம்பெருமானை தேடி, சித்தம் களிப்ப திகைத்து தேறி. ஆடுமின் அம்பலத்தாடி நானுக்கு ஆடப்பொற்சுண்ணம் ஈடித்தும் நாமே. ஆடுமின் அம்பலத்தாடி நானுக்கு ஆடப்பொற்சுண்ணம் ஈடித்தும் நாமே, ஆடப்பொற்சுண்ணம் ஈடித்தும் நாமே. மையமர் கண்டனை வானநாடர் மருந்தினை மாணிக்க கூத்தன் தன்னை. மையமர் கண்டனை வானநாடர் மருந்தினை மாணிக்க கூத்தன் தன்னை. ஐயனை ஐயர் பீரானை நம்மை அகப்படுத்தாட்கொண்டு அருமை காட்டும் பொய்யர்தம் பொய்யனை மெய்யர் மெய்யை போதரி கண்ணினை பொன்தோடித்தோள் பையரவல்குள் மடந்தை நல்லீர் பாடி பொற்சுண்ணம் ஈடித்தும் நாமே. பையரவல்குள் மடந்தை நல்லீர் பாடி பொற்சுண்ணம் ஈடித்தும் நாமே, பாடி பொற்சுண்ணம் ஈடித்தும் நாமே, புன்னித்தும் நாமே, பொற்சுண்ணம் ஈடித்தும் நாமே, இடித்தும் நாமே. மின்னிடை செந்தூவர் வாய்க்கருங்கண் வெண்ணகை பண்ணமர் மென்மொழியீர் என்னுடைய ஆரமுது எங்கள் அப்பன் எம்பெருமான் இமவான் மகற்கு தன்னுடை கேழ்வன் மகன் தகப்பன் தமையன் எம் ஐயன் தாள்கள் பாடி. தன்னுடை கேழ்வன் மகன் தகப்பன் தமையன் எம் ஐயன் தாள்கள் பாடி. பொன்னுடை பூண்முலை மங்கை நல்லீர் பொன் திருச்சுண்ணம் ஈடித்தும் நாமே. பொன்னுடை பூண்முலை மங்கை நல்லீர் பொன் திருச்சுண்ணம் ஈடித்தும் நாமே, பொன் திருச்சுண்ணம் இடித்தும் நாமே.
சங்கம் அறற்ற சீலம் போலிப்ப, சங்கம் அறற்ற சீலம் போலிப்ப, தாழ்வுடல் சூழ் தரு மாலையாட, தாழ்வுடல் சூழ் தரு மாலையாட, செங்கனி வாயிதழும் துடிப்ப, சேயிடையீர் சிவலோகம் பாடி, செங்கனி வாயிதழும் துடிப்ப, சேயிடையீர் சிவலோகம் பாடி, கங்கை இறைப்ப அரா இறைக்கும், கங்கை இறைப்ப அரா இறைக்கும், கற்றை சடை முடியான் கழற்கே, சற்கற்றை சடை முடியான் கழற்கே, பொங்கிய காதலின் கொங்கை பொங்க, பொங்கிய காதலின் கொங்கை பொங்க, பொன் திரு சுண்ணம் ஈடித்தும் நாமே, பொன் திரு சுண்ணம் ஈடித்தும் நாமே. ஞானக்கரும்பின் தெளிவை பாகை நாடற்கரிய நலத்தை, நந்தா தேனை பழச்சுவை ஆயினானை, சித்தம் புகுந்து தித்திக்க வல்ல, கோனை பிறப்பறுத்து ஆண்டு கொண்ட, கோனை பிறப்பறுத்து ஆண்டு கொண்ட, கூத்தனை நாத்தழும் வேற வாழ்த்தி, கூத்தனை நாத்தழும் வேற வாழ்த்தி, பானல் தடங்கண் மடந்தை நல்லீர் பாடி பொற்சுண்ணம் இடித்தும் நாமே, பானல் தடங்கண் மடந்தை நல்லீர் பாடி பொற்சுண்ணம் இடித்தும் நாமே, பாடி பொற்சுண்ணம் இடித்தும் நாமே, இடித்தும் நாமே, இடித்தும் நாமே என்று உலக்கை உரலிலே எப்படி ஓங்கி ஓங்கி மூச்சு வாங்கி வாங்கி உள்ளத்திலே அன்பு தேங்கி தேங்கி இறைவன் அருளுக்கு ஏங்கி ஏங்கி இந்த பாடல் இத்தனை இசையோடு திருப்பொற்சுண்ணம் என்னும் பகுதியை நாம் இசைத்து மகிழ்ந்தோம். இனி சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் என்று மாணிக்க வாசகரே சொன்னது போல, இங்கே சொல்லிய பாட்டின் பொருளை சுவைப்போமா? பதினொன்றாம் பாடல். மாடு நகை வாழ் நிலாயரிப்ப, வாய் திறந்த அம்பவளம் துடிப்ப, பாடும் என் தம்மை ஆண்டவாரும் பணி கொண்ட வண்ணமும் பாடி பாடி தேடுமின், பாடுமின் ஆடுமின் தேடுமின் என்று நம்மை முன்னிலைப்படுத்தி பாடுமின் தேடுமின் ஆடுமின் என்று அழை சொல்லுகிறார். என்ன பாடுமின், எதை பாட வேண்டும்? பக்கத்திலே மாடு என்பது பக்கத்திலே, இதை தலைமாட்டில் கால் மாட்டில் என்று நாம் பேச்சு வழக்கிலே பயன்படுத்துகிறோம். அப்படி மாடு என்பதற்கு பக்கம் என்பது. மாடு நகை வாழ் நிலாயரிப்ப, சிரிக்கின்ற ஒளி இருக்கிறது, அந்த வெண்மை நிலவு ஒளி போல இருக்கிறது அந்த சிரிப்பு. முத்தன்ன வெண்ணகையாய் உள் நித்தில நகையாய் என்று திருவம்பாவையிலே அந்த பெண்களின் சிரிப்பு ஒலியை, அந்த வெண்மை பற்களின் அழகை காட்டுகிறார் மாணிக்க வாசகர். இங்கே மாடு நகை வாழ் நிலா இடிப்ப, பக்கத்திலே சிரித்து கொண்டு இந்த சுண்ணம் இடிக்கின்ற இந்த பணியிலே அவர்கள் சிரிப்பு வாழ் நிலா, வாழ் என்ற சொல்லுக்கு இப்போது ஒளி என்ற பொருள். வாழ் என்பது வாழால் அறுத்து சுடினும் என்று சொல்லும்போது வாழ் என்பது அது கருவி கத்தி வெட்டு கத்தி, இப்போது வருவது வாழ் என்பது ஒளி பொருந்திய வாழ் ஒளியாகும் என்பது தொல்காப்பிய உரியியல் நூற்பா. அந்த வகையில் இங்கே ஒளி நிலா எரிப்பது போல இருக்கிறது இவர்கள் சிரிப்பது. வாய் தீரந்து அம்பவளம் துடிப்ப, அது உள்ளே இருக்கிற பல் வெண்ணிலா போல ஒளி தருகிறது. அந்த வெளியே இருக்கின்ற மேலிதழும் கீழிதழும், இப்போது உதடு என்று சொல்கின்றோமே அதற்கு நல்ல தமிழ் மேல் இதழ் கீழ் இதழ். அந்த வாய் திறந்த அம்பவளம் துடிப்ப, அந்த மூச்சு வாங்கி
அந்த சுண்ணம் இடிக்கும் போது மேல் இதழும் கீழிதழும் என்று துடிக்கிறது. பாடுமின் பாடிக்கொண்டே இருங்கள். பெருமான் புகழை பாடிக்கொண்டே ஆடிக்கொண்டே தேடிக்கொண்டே இந்த சுண்ணம் இடிப்போம். நம் தம்மை ஆண்டவாரும் நம்மை ஆட்கொண்ட முறையும் பணிகொண்ட வண்ணமும் நம்மை அடியாரா ஏற்றுக்கொண்ட அழகும் பாடி 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 அந்த எம்பெருமான் புகழை பாடி பாடி தேடுமின் இறைவன் அருளி எங்கிருக்கின்றான் என்று இறைவனை தேடிப்பிடுங்கள், தேடி பாருங்கள், தேடி பார்க்க என்று எம்பெருமானை தேடி சித்தம் கழிப்ப திகைத்து தேறி தேடினால் கண்டுபிடித்து விட்டோம். அதனால சித்தம் கழிப்ப மனம் மகிழ திகைத்து தேறி ஆகா என்னுள்ளே நிற்கும் இன்னம்பர் ஈசனே என்று திருநாவுக்கரசர் சொல்லு. என் உள்ளே இருக்கிறான் இறைவன், நான் எங்கெங்கே தேடிக்கொண்டு வருகிறேன், ஆனால் என் உள்ளே இருக்கின்றான் இறைவன். இதைத்தான் மகாபாரத கதையிலே சகாதேவன் கண்ணன் மாய வடிவங்கள் பல எடுக்கும் போது எப்படி அறிகிறான் என்றால், நின்னையும் நான் நேராக கட்டுவனேல் மகாபாரதம் வராமல் தவிர்க்கலாம் என்று சொன்னான். முன்னை நீ முடிந்த எல்லாம் முடிப்பினும் என்னை நீ கட்டுமாறு எங்கன் என்று அந்த கிருஷ்ண பரமாத்மா கேட்டார். நீ சொன்னதெல்லாம் முடிக்கலாம், என்னை எப்படி பிடித்து கட்ட முடியும்? உடனே சகாதேவன் தன் மேலாடையினாலே தன் கழுத்தையே பிடித்து இருக்கினான். விட்டுவிடு விட்டுவிடு சகாதேவா விட்டுவிடு என்று சொல்கிறார். அப்போ உண்மை வடிவம் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் ஒவ்வொருடைய உடம்பிலும் இருக்கிறது. சித்தம் கழிப்ப திகைத்து தேறி ஆடுமின் அம்பலத்து ஆடி நானுக்கு என்று ஆடுங்கள். திகைத்து தேறி முடிவு எடுத்துக்கொண்டு ஆடுங்கள், மகிழுங்கள். எம்பெரும் பானை ஆடி ஆடினானுக்கு அம்பலத்திலே ஆடி அந்த பெருமானுக்கு நாம் ஆடி ஆடி பொற்சுண்ணம் இடிப்போம். ஒரு அடி முன்னும் பின்னும் நடந்து நடந்து இடிப்பார்கள். அப்போதான் அந்த அடி நன்கு அழுத்தமாய் வலுவாய் விழும் என்பதனாலே ஆடினானுக்கு ஆட பொற்சுண்ணம் இடித்து நாமே நம் ஆடி ஆடி சுண்ணம் இடிப்போம் என்கிறது. அடுத்த 12 பாடல். மையமர் கண்டனை வான நாடர் மருந்தினை மையமர் கண்டனை வான நாடர் மருந்தினை மாணிக்க கூத்தன் தன்னை மையனர் மையமர் கண்டனை ஒரு உலக்கை விழுகிறது, வான நாடர் மருந்தினை இரண்டாவது முறை விழுகிறது, மாணிக்க கூத்தன் தன்னை அடுத்த உலக்கை விழுகிறது, அடுத்து தூக்கி அடித்து ஐயனை ஐயர் பிரானை நம்மை அகப்படுத்து ஆட்கொண்டு அருமை காட்டும் பொய்யர்தம் பொய்யனை மெய்யர் மெய்யை என்று ஒவ்வொரு உலக்கை ஓச்சுக்கும் உலக்கை வீச்சுக்கும் உலக்கை ஓச்சுக்கும் இறைவன் பெருமை இப்பாடலில் புகழப்படுகிறது. மையமர் கண்டனை நீலகண்ட பெருமான் ஆலகால நஞ்சம் உண்டவனை. இதைத்தான் திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் காலமுண்டாகவே காதல் செய்து கருதறிய ஞாலம் உண்டானொடு நான் முகன் வானவர் நன்னறிய ஆலமுண்டான் எங்கள் பாண்டிப்பிரான் ஆலமுண்டான் எங்கள் பாண்டிப்பிரான் தன்னடியவர்க்கு மூல பண்டாரம் வழங்குகிறான் தன்னடியவர்க்கு மூல பண்டாரம் வழங்குகிறான் வந்து முந்துமினே. அந்த இறைவன் நம்மை ஆட்கொண்ட இறைவன் நம் நெஞ்சில் நிறைந்த நமச்சிவாய மூர்த்தி ஆலமுண்டான் ஆனால் நமக்கு மூல பண்டாரமே வழங்குகிறான். அவன் உண்டது ஆலம், நமக்கு வழங்குவது மூல பண்டாரம் என்று மாணிக்க வாசகர் இறைவன் அருளை பெருமைப்படுத்தி பாசுகிறார். ஐயனை மையமர் கண்டனை நீலகண்ட பெருமானை வான நாடர் மருந்தினை விண்ணுலகத்தில் இருக்கின்ற 33 கோடி தேவர்களுக்கும் மருந்தானவனை
மாணிக்க கூத்தன் தன்னை மாணிக்க மேடையிலே ஆடுகின்ற பெருமானை ஐயனை அனைத்து உயிர்க்கும் தலைவனை ஐயர் பிரானை தேவாதி தேவனை நம்மை அகப்படுத்து ஆட்கொண்டு அருமை காட்டும் பொய்யர்தம் பொய்யனை நம்மை ஈர்த்து ஆட்கொண்ட பெருமான் ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே என்கிறார் சிவபுராணத்திலே. நம்மை அகப்படுத்து ஆட்கொண்ட அருமை காட்டுகின்ற பெருமான் அவர் பொய்யர்தம் பொய்யன், பொய் பேசுகின்றவர்களுக்கு பொய்யாகவே இருப்பான். மெய்யர் மெய்யை உண்மையாக இருக்கின்றவர்களுக்கு உண்மையாகவே இருப்பான். போதரி கண்ணினை பொடி பொன் தொடித்தோள் பையரவு அல்குள் மடந்தை நல்லீர். இதுவரை போது அரி கண்ணினை பொன் தொடித்தோள் பையரவு அல்குள் மடந்தை நல்லீர் பெண்களே என்று சொல்லிட்டு இருக்கலாம். ஆனால் அவ்வாறு சொல்லாமல் போது அரி கண் இணை குவளை மலர் போன்ற செவ்வரி படர்ந்திருக்கின்ற இரு கண்களை உடைய பெண்களே, பொன் தொடித்தோள் வாகுபலஜம் என்ற பொன் தொடியை தோளில் அணிந்திருக்கின்ற பெண்களே, பையரவு அல்குள் பாம்பின் படம் போன்ற இடைப்பகுதியை உடைய பெண்களே, மடந்தை நல்லீர் பெண்களே, ஏழு பருவ பெண்கள் பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிளம்பெண். இந்த சுண்ணம் இடிப்பதற்கு பேதை பெண்களையும் பெதும்பை பெண்களை அழைத்தால் அவர்கள் விளையாட்டு பிள்ளைகள் வரமாட்டார்கள். அதனால பக்குவப்பட்ட பொறுப்பு உணர்ந்த மடந்தை பெண்கள் தான் வந்து இந்த சுண்ணம் இடிப்பதனாலே மடந்தை நல்லீர். இந்த பெண்களுக்கே நல்லவர் என்ற சொல் உண்டு. நல்லவர் என்ற சொல்லே பெண்களை குறிக்கும். எவ்வளவு மகிழ்ச்சியுடைய சொல். நகைமொழி நல்லவர் நானும் நிலை போல் என்கிறது கலித்தொகை. ஆக நல்லவர் என்பது பெண்களை குறிக்கிறது. பாடி பொற்சுண்ணம் இடித்தும் நாமே, இப்படி இறைவன் அருமை பெருமைகளை சொல்லி சொல்லி நாம் சுண்ணம் இடிக்கலாமே. 13 பாடல். மின்னிடை செந்துவர் வாய்க்கருங்கண் வெண்ணகை பண்ணமர் மென்மொழியீர். இந்த பெண்களை அழைப்பது விழிப்பது. மின் இடை மின்னலை போன்ற இடை, செந்துவர் வாய் பவளம் போன்ற வாய், கருங் கண் கரு நிறமான கண், வெண்ணகை வெண்மையான சிரிப்பு, பண்ணமர் மென்மொழி அப்படியே குரல் துத்தம் கைக்கிளை உழை இழி விளறி தாரம் சரி கம பத நீ என்று ஏழு இசையும் இவர்களுடைய சிரிப்பிலும் இவர்களுடைய சிந்தனையிலும் இவருடைய பேச்சிலும் வெளிப்படுகிறது. அதனால பண்ணமர் பண் ஏழு இசை குரல் துத்தம் கைக்கிளை உழை இழி விளறி தாரம் என்று அழகாக ஏழிசையாய் இந்த பெண்களுடைய பேச்சை மாணிக்கவாசகர் மகிழ்ந்து சொல்கின்றார். மென்மொழி ஈர் மென்மையாக பேசுகின்ற பெண்களே. இன்னொரு சொற்களுடைய அழகு பார்த்தால் மின்னலை போன்ற இடை, சிவந்த வாய், கருமை கண்ணு, வெண்மை நகை சிரிப்பு என்று சிவப்பு கருப்பு வெண்மை என்று செம்மை கருமை வெண்மை என்று அருமையாக நிறங்களில் மூன்று நிறங்களை முரண்பட வைத்து இந்த பெண்களை அழகாக வர்ணித்திருக்கிறார். இது ஒரு அழகு. அடுத்தடுத்த சொற்கள் வண்ணங்களையே காட்டுவது, இவருடைய எண்ணங்களையே காட்டுவதாய் அமைகிறது. என்னுடைய ஆரமுது எங்கள் அப்பன் எம்பெருமான் இமவான் மகட்டு தன்னுடை கேள்வன் மகன் தகப்பன் தமையன் எம் ஐயன் தாள்கள் பாடி. எதெல்லாம் பாடணும்? என்னுடைய ஆரமுது எனக்கு தெவை தின்ன தின்ன தெவிட்டாத தெள்ளமுது ஆரமுது எங்கள் அப்பன் என்னை பெற்ற தாய் தந்தை போல அப்பன் என் தந்தை எம்பெருமான் எம் தலைவன்
இமவான் மகட்கு தன்னுடைய கேழ்வன், இமயமலை தலைவனாயிருக்கின்ற அந்த பர்வதமலை பர்வதராஜனுடைய மகளுக்கு பார்வதிக்கு, பர்வதராஜன் அவனுடைய மகள் பார்வதி, அவளுக்கு கேழ்வன் உறவானவன். கேள் என்பது உறவு, கேளிர் என்பது அதுலிருந்து தான் வந்தது. யாதும் ஊரே யாவரும் கேளிர், கேழ்வன் நெருங்கிய உறவானவன். மகன் மகனாகவும் விளங்கியிருக்கின்றார் பெருமான். தகப்பன் தகு அப்பனாகவும் விளங்கியிருக்கின்றார். தமையன் தம் ஐயனாகவும், கணவர் உடன் பிறந்தவராகவும், எம் ஐயன் எம் தலைவனாகவும் இருக்கின்ற அந்த பெருமான் தாள்கள் பாடி அவருடைய திருவடிகளை பாடி பாடி பொன்னுடை பூண்முளை மங்கை நல்லீர், பொன் போலும் தேமல்கள் மிகுந்திருக்கின்ற அணிகள் அணிந்திருக்கின்ற பெண்களே மங்கை நல்லீர். இங்கேயும் மண்டை மடந்தை சொன்னார், இப்போது மங்கை பேதை பெதும்பை மங்கை, இந்த மூன்றாவது நிலையில் இருக்கின்ற மங்கை நல்லீர் இவர்களும் வந்து பொறுப்பாக செய்வார்கள். திரு பொன் சுண்ணம் இடித்தும் நாமே, பொன் திரு சுண்ணம் இடித்தும் நாமே, வாங்க நாம் இடிக்கலாம் என்று அழைப்பது இந்த பாடல். அழைப்பது மட்டுமன்று அருளிலே குழைப்பது, இன்பத்தை இழைப்பது. அடுத்து 14 பாடல். சங்கம் அறற்ற சீலம் ஒலிப்ப, தாழ்வுடல் சூழ் தரு மாலையாட. சங்கம் அறற்ற சங்கு வளையல்கள் எல்லாம் ஒலி எழுப்ப, சிலம்பு ஒலிப்ப, கைகளிலே சங்கு வளையல், கால்களிலே சிலம்பு, இவையெல்லாம் சேர்ந்து ஒலிக்கிறது இந்த சுண்ணம் இடிக்கும் போது. தாழ்வுடல் சூழ் தரு மாலையாட, தாழ்ந்த கூந்தல், எது வரைக்கும் தலையில் இருக்கிற கூந்தல் இடுப்பிற்கு கீழ் வரை நீண்டிருக்கிறது, அதுதான் அந்த உண்மையான கூந்தலின் அழகு. தாழ்ந்த குடல் சூழ் தரு மாலையாடு, அவ்வளவு நீளத்திற்கும் போட்டிருக்கின்ற பூ மாலை அதுவும் ஆட, தாழ் குடலும் அதில் சுற்றி இருக்கின்ற மலரும் மாலையும் ஆடுகிறது. செங்கனி வாய் இதழும் துடிப்ப, சிவந்த கனி போன்ற வாய், கோபை கனி போன்ற இந்த வாய் இதழ், மேலிதழும் கீழிதழும் துடிக்கிறது, மூச்சு வாங்கி வாங்கி இது உலக்கை இடிப்ப தூக்கி தூக்கி இடிப்பதனாலே அவர்களுக்கு இதழ் துடிக்கிறது. சேயிடையீர் நல்ல அணிகலன்களை எல்லாம் அணிந்திருக்கின்ற பெண்களே, சிவலோகம் பாடி, சிவலோகத்தை பாடி, சிவபுரத்தை பாடி, கங்கை இறைப்ப அரா இறைக்கும். எப்படிப்பட்ட இறைவன், அவன் தலையிலே கங்கையும் வைத்திருக்கின்றான், பாம்பும் அணிந்திருக்கின்றான். கங்கை இறைப்ப என்பது அந்த நீர் வெள்ளப்பெருக்கு, கங்கை ஆற்றினுடைய வெள்ளப்பெருக்கு, அது வெள்ளப்பெருக்கு, அது இறைப்ப. அரா இறைக்கும், அதை பார்த்தவுடனே அந்த பாம்பு ஐந்தலை நாகம் அதுவும் இறைக்கிறது என்றால் அதுக்கு மூச்சு வாங்குகிறது. கற்றை சடைமுடி யான் கடற்கே, கற்றை சடைமுடி திரிபுரம் எரித்த விரிசடை கடவுள் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட சடைமுடியான் கடலுக்கு திருவடிகளுக்கு பொங்கிய காதலின் கொங்கை பொங்க, அவன் திருவடி மேல் கொண்ட அன்பு மேலோங்க மேலோங்க, அது கொங்கை பால் தருகின்ற கொங்கைகள் அதுவும் பெருக்கி காட்டுகிறது, பெருக்கெடுத்து காட்டுகிறது உருவம், அது பெருகி காட்டுகிறது. கொங்கை பொங்க பொன் திருச்சுண்ணம் இடித்தும் நாமே, இந்த திருச்சுண்ணத்தை இடிப்போம் இடிப்போம். அடுத்த பாடல் பார்க்கிறோம். ஞான கரும்பின் தெளிவை பாகை நாடற்கரிய நலத்தை, நந்தா தேனை பழச்சுவை ஆயினானை, சித்தம் புகுந்து தித்திக்க வல்ல கோனை, பிறப்பு அறுத்து ஆண்டு கொண்ட கூத்தனை, நாத்தெழும்பு ஏற வாழ்த்தி
பானல் தடங்கண் மடந்தை நல்லீர் பாடி போர்ச்சுண்ணம் இடித்தும் நாமே. இப்படிப்பட்ட அருமை பெருமைகளை உடையவனே யார் யார்? எப்படிப்பட்ட பெருமை? ஞான கரும்பின் தெளிவு, அறிவாக இருக்கின்ற ஞான கரும்பு அதனுடைய சாறு தெளிவாக எடுத்தது என்பதாகவும், பாகை இனிக்கின்ற பாகாகவும், நாடற்கு அரிய நிலத்தை நம் கெட்டாத நன்மை தருகின்றவனை, நந்தா தேனை சிறு குறையும் இல்லாத ஒரு குறையும் இல்லாத தேன் போன்றவனை, பழச்சுவை ஆயினானை பழங்களாக இல்லை பழத்தில் இருக்கின்ற சுவை போல இருக்கின்றவனை, சித்தம் புகுந்து தித்திக்க வல்ல கோனை, தேன் அது வாயில் நாவில் மட்டுமே சுவை தரும், ஆனால் இந்த சிவன் நினைத்தேன் என்று யார் சொன்னாலும் அவருடைய சித்தம் புகுந்து மனதிலேயே புகுந்து தித்திக்க வல்ல கோன் இனிக்கின்ற தலைவன், பிறப்பு அறுத்து ஆண்டு கொண்ட கூத்தன். இந்த நாம் எடுத்திருக்கின்ற இந்த பிறவியை அறுத்து இனி பிறவாத நிலை அளிக்க வேண்டும் என்று அப்படிப்பட்ட ஆண்டு கொண்ட கூத்தனை, அப்படிப்பட்ட தலைவனை, பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்பு உண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும் என்று காரைக்கால் அம்மையார் வேண்டிக் கொள்வது போல, இந்த பிறப்பு அறுத்து இந்த இன்ப துன்பத்தினாலே நல்வினை தீவினையினாலே வருகின்ற பிறவியை நீக்கி என்னை ஆண்டு கொண்ட கூத்தனை, என் உயிருக்கு தலைவனாயிருக்கின்ற பெருமானை, நாத்தழும்பு ஏற வாழ்த்தி சொல்லி 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 அவன் பெருமையை சொல்லி சொல்லி நாவே தழுதழுத்து போகும்படியே தடித்து போகும்படியாக வாழ்த்தி, பானல் தடங்கண் மடந்தை நல்லீர், குவளை மலர் போன்ற அழகான கண்களையுடைய பெண்களே, இங்கேயும் மடந்தையைத்தான் அழைக்கிறார். பாடி போர் சுண்ணம் இடித்தும் நாமே, நாம் பாடி பாடி சுண்ணம் இடிப்போம் பெண்களே என்று, ஏழு பருவ பெண்களிலே பேதையையும் பெதும்பையையும் விட்டுட்டு மங்கையையும் மடந்தையும் வைத்து மட்டுமே இப்பணியை, அதற்கு மேல் இருக்கின்றவர்கள் முதுமை என்பதனாலும் அதற்கு கீழ் இருக்கின்றவர்கள் இளமை என்பதனாலையும், பேதையையும் பெதும்பையையும் விட்டுட்டு மங்கையையும் மடந்தையும் மட்டும் வந்து இந்த சுண்ணம் இடிக்க வேண்டும் என்று அழைப்பது. ஆகவே இப்படிப்பட்ட சுவையான சுண்ணம் இடிக்கின்ற செயல்களிலேயே இறைவனது எண்ணம், அவரை வழிபட வேண்டும் என்ற எண்ணம், வீடு பேறு பெற வேண்டும் என்பது திண்ணம் என்பதை இப்பாடல் சுவைபட நமக்கு காட்டியிருக்கின்றது. அடுத்த பகுதிகளை அடுத்த நாட்களில் காணலாம். திருச்சிற்றம்பலம் ஆறிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏறிய மஞ்சை வாழ்க யானைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம், வாழ்க சீரடியாரெல்லாம். திருச்சிற்றம்பலம்.